ஒருவரோட மரணத்துக்கு பிறகு கூகுள், ஆப்பிள் போன்ற அக்கவுண்ட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாஸ் என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இந்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். கூகுள் இதுக்காக ஒரு வசதியை செஞ்சிருக்கு. கூகுள் மேப்ஸ், கூகுள் சர்ச், ஜிமெயில், கூகுள் போட்டோஸ் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தா, இல்ல உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு அப்படின்னா, கூகுள் கிட்ட உங்களை பத்தி எக்கச்சக்கமான டேட்டாஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாரும் கூகுள் பே மாதிரி அப்ளிகேஷன்ல அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணிருப்பாங்க. இது போல முக்கியமான தகவல்களை எல்லாம் நமக்கு பிறகு யார் கைக்கு போய் சேரணும்னு நாம செக் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு ஒரு அக்கௌண்ட் இன்ஆக்டிவா இருந்து ஒருத்தர் மாச கணக்குல அவங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலன்னு கூகுளுக்கு தெரிய வந்தா அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா உங்க அக்கௌண்ட் ஆக்டிவா இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் உங்க டேட்டாஸை என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு செய்யும் வசதியை கூகுள் வழங்கியிருக்கு. நமக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட நாம நம்ம அக்கௌண்ட் டீடைல்ஸ் அண்ட் மற்ற டேட்டாஸையும் பகிரலாம். myaccount.google.com/inactive அப்படிங்கிற லிங்க்ல இதை நாம செய்யலாம். நம்ம அக்கௌண்ட் ஆக்டிவா இல்லைன்னு முடிவு செய்ய எத்தனை நாள் வெயிட் பண்ணணுங்கிற விவரத்தை நாம என்டர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நாம நம்ம இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிருக்கணும். நம்ம அக்கௌண்ட் இன்ஆக்டிவா இருக்குன்னு கூகுள் ஃபைண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் அதை யாருக்கெல்லாம் தெரிவிக்கலாம்னு நாம முடிவு செய்யலாம். மேக்சிமம் 10 பேருக்கு இந்த வார்னிங் மெசேஜ் அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட எந்தெந்த டேட்டாஸ் நமக்கு நம்பிக்கையானவங்க பார்க்கலாம்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு கூட நாம முடிவு பண்ணலாம். இதுல கூகுள் பே, கூகுள் போட்டோஸ், கூகுள் சாட் எல்லாமே அடங்கும். இதுக்கு நாம அந்த பர்சனோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிருக்கணும். இல்ல யாருமே பார்க்க வேண்டாம்னு நினைச்சா யாரோட இமெயில் ஐடியும் கொடுக்க வேண்டாம். ஆனா இப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆனதும் கூகுள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம டேட்டாஸை அழிச்சிடும். அதுக்கப்புறம் அதை ரிட்ரீவ் பண்ண முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட நம்ம அக்கௌண்ட் டேட்டாஸ் கிடைச்சாலும் அது 3 மாசம் தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்றப்ப நமக்கு நம்பிக்கையானவங்களுக்கு நம்ம எழுதி வச்சிருக்கும் செய்தி இமெயில் வடிவில் அவங்களுக்கு போய் சேரும். அக்கௌண்ட் ஆக்டிவா இல்லைன்னு ஆனப்புறம் இந்த விவரங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணனும்னு ஸ்பெசிபிக் பர்சன் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு அந்த இமெயில்ல குறிப்பிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நாம அத்தனை டேட்டாஸையும் அழிக்கணும்னு செலக்ட் பண்ணிருந்தா அக்கவுண்ட் இன்ஆக்டிவ் ஆனப்புறம் நாம செலக்ட் பண்ணின டைம்க்கு அப்புறம் கூகுள் டேட்டாஸ் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கும். இம்மாதிரியான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.